நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அண்மை செய்தி. முதலமைச்சருடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர் பொன்முடி சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக நேற்று அமைச்சர் பொன்முடியிடம் விசாரணை நடத்தினர். நேற்று இரவு 10 மணியளவில் விசாரணையானது முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர் பொன்முடி சந்தித்திருக்கிறார். முன்னதாக பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்ற பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னை திரும்பினார். இந்நிலையில் இன்று காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ்குமார், அமலாக்கத்துறையினரோட சோதனை, அதைத் தொடர்ந்து 2 நாட்கள் விசாரணைன்னு அமைச்சர் பொன்முடிக்கு இருந்தது, இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடி சந்திச்சிருக்காரு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் முதலமைச்சர் இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறோம். இங்குதான் சற்று நேரத்துக்கு முன் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு நேரில் வந்திருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் அவருடைய இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த திங்கட்கிழமை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் மட்டுமின்றி அவருடைய மகன் கௌதம சிகாமணி அவருக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது. 7 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் குறிப்பாக பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் வெளிநாட்டு கரன்சி எனக்கூடிய வெளிநாட்டு பணம் ஒரு 81.7 லட்சம் அளவில் அந்த வெளிநாட்டு பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 41 கோடி மதிப்பிலான இந்த வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையினையும் அமலாக்கத்துறையினர் முடக்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை என்பது குறிப்பாக 2006-2011 காலகட்டத்தில் கனிமூலத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்த காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் செம்மண் குவாரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மற்றும் அதில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு மாவட்ட குற்றப்பதிவுத்துறையின் கீழ் ஒரு வழக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் வெளிநாட்டுக்கு பணம் முதலீடு செய்தல் போன்ற பல்வேறு அம்சங்களை எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணை மற்றும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது குறிப்பாக திங்கட்கிழமை காலை முதல் 7 இடங்கள் நடைபெற்றது. அதாவது சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி இல்லம் உட்பட 7 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனை அன்று இரவு முடிவடைந்த நிலையில் அன்று இரவு உடனடியாக கௌதம சிகாமணி, அதாவது எம்பி, நாடாளுமன்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். நுங்கம்பக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற அந்த விசாரணை அதிகாலை 3:30-4 மணி அளவில் நடைபெறந்தது. அதனைத் தொடர்ந்து முறையாக சம்மன் அளிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் பொன்முடி மற்றும் கௌதம் ஆகியோர் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு தமிழகத்தில் நடந்ததை தெரியும். அதனைத் தொடர்ந்து தான் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சரின் இந்த வழக்குகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினர். இதனால் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக நிலை வந்த நிலையில் இன்றைய காலை வழக்கமாக அமைச்சர் தன்னுடைய அரசு வாகனத்தில் இன்று வழக்கமான பணிகளை தொடங்குவது போல காலை இந்த சற்று நேரத்துக்கு முன் தனது வீட்டிலிருந்து பொன்முடி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பு தற்போது தொடங்கியிருக்கிறது. இதன் மூலமாக அவருடைய வழக்கமான பணிகளை தொடங்கியிருப்பதாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் அமலாக்கத்துறையின் விசாரணை காரணமாக 2 நாட்களாக அவர் வீடு மற்றும் அமலாக்கத்துறை அலுவலகங்களும் முடங்கியிருந்த நிலையில் அமைச்சர் இன்று தனது வழக்கமான பணிகளை தொடங்கியிருப்பது தெரிகிறது ஒருபுறம். மற்றொரு புறம் இந்த வழக்கு விசாரணை மற்றும் அதிரடி சோதனைகள் தொடர்பாக ஏற்கனவே தொலைபேசி மூலமாக அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியோருடன் பேசியிருந்தார். முதலமைச்சரும் இது முறையாக எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்றைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி,
அமலாக்கத்துறையின் இரண்டு நாள் விசாரணையில் பங்கேற்ற நிலையில் தற்போது முதலமைச்சரோடு அமைச்சர் பொன்முடி சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக முதலமைச்சரோடு அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தார். தற்போது நேரில் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பற்றி பேச வாய்ப்புகள் இருக்கு? இந்த சந்திப்பு என்பது தற்போது ஒரு ஆலோசனையாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் இவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது திமுகவினர் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காகவே செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு சோதனை போன்றவையும் இதே கால அவர்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது பல்வேறு அவர்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் கூட இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தொடர்ந்து சொல்லி வரும் நிலையில் இதற்காக எப்படி எதிர்கொள்வது? ஏனெனில் முதலமைச்சரும் தெரிவித்திருந்தார், அமைச்சர் பொன்முடிக்கு ஒரு ஆலோசனையாக விளங்கியிருந்தார், சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் என. அதே போலதான் இந்த சந்திப்பின் போதும் எப்படி இந்த அமலாக்கத்துறை விசாரணை மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி கையாள்வது போன்றவை குறித்து இதில் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவே நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் அமைச்சர் பொன்முடி என்பவர் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய இல்லத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இரண்டு நாள் விசாரணை அமலாக்கத்துறையின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் மேலும் விசாரணைக்கு அழைப்பதற்கு சம்மன் அளித்து நேரில் விசாரணைக்கு மீண்டும் அழைக்க வாய்ப்புள்ளது. இந்த சூழலில்தான் அமைச்சர் பொன்முடி தனது வழக்கமான பணிகளை தொடங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருப்பது, ஏனால் அமைச்சரவையில் முக்கியத்துவம் அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொன்முடி, அவரது வீட்டில் மற்றும் இந்த சோதனை மற்றும் விசாரணை என்பது தமிழக அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் சூழலில் தான் இந்த விசாரணை மற்றும் இந்த வழக்குகளை எப்படி எதிர்கொள்வது என்பது அது முக்கியத்துவமாக இவர்களுடைய ஆலோசனை இடம்பெறும். அதிலும் சட்டப்படி எப்படி அதாவது கட்சி ரீதியாக உதவுவது அல்லது அரசு ரீதியாக எந்த வகையில் இதை வந்து எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, குறிப்பாக அவர் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு என்னென்ன யுத்திகளை பயன்படுத்த வேண்டும் போன்றவை குறித்தும், மேலும் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன உள்ளது போன்றவை குறித்தும் இதில் ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. சுரேஷ்குமார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.